பெண்ணும் நிறம் இரண்டு போதும் ஒவ்வொரு நிமிடமும் அழகுதான். உடை நடை மாறும் போது அழகா அழகா கவிதா. பெண்ணும் நிறமும் இரண்டும் ஒன்று ஒவ்வொரு நிமிடமும் அழகுதான். பாடல்கள் இந்த ட்ரெய்லர்லாம் என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே எல்லாரும் பேசினதை அப்படியே கேட்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான படத்தினுடைய பாடல்களை பார்க்க தவறிட்டோம்னு இப்போ தோணுது. நண்பர் பிடி செல்வகுமார் பேசும் பொழுது ஒரு நல்ல தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இனிமேல் குறைந்தது ஒரு 10 படமாவது அவர் எடுப்பார் அப்படின்னு சொன்னார். அதுலேயே உங்களுக்கு ஒரு கஞ்சத்தனம், குறைஞ்சது ஒரு 100 படமாக அவர் எடுக்கட்டுமே, ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இந்த மாதிரி முதல் படமே வந்து ஒரு 7 கோடி ரூபாய் 7.5 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் காப்பியில் ஒரு படம், அது முற்றிலும் புதுமுகங்கள் நடிக்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறாருன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக தேவை தமிழ் சினிமாவுக்கு. அது வந்து நான் புடிசருமே கூட இந்த படம் அவருக்கு ரொம்ப திருப்தி அளிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவர் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப லோ வாய்ஸில் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்தார். போ அப்புறம் அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. எப்படி படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு அப்புறம் 3 அறியில் 4 அறியில் நமக்கு பிடிச்சி எண்டு மிரட்டலில் போய் முடியுமோ அதை மாதிரி இப்போ அவர் ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியுது. அவருடைய தன்னம்பிக்கைக்கும் இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பெறணும். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, காதலே என்னை காதலின்ட்டு. காதலிக்காதவர்கள் கடவுளை கும்பிடாதவங்க கூட இருப்பான், ஆனால் வந்து காதலிக்காதவர்களே இருக்க மாட்டார்கள்ன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ இதுவரை காதலித்தவர்களுக்கும் இனி காதலிக்க போகிறவர்களுக்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்கணும், பிடிக்கும் நம்புகிற இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாமே வாழ்த்துகிறேன், நன்றி. சமீபத்தில் நிறையா சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, சின்ன படங்கள்லாம் பெரிய படங்களாக இருக்குது. அந்த வரிசையில் இப்போது புதுசாக வரப்போகும் இந்த படம் காதலி என்னை காதலி, ஆர்எஃப் சினிமாஸ் சுமன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. படத்தின் பாடல்களும் நல்லா, அதாவது ஏதோ ஒரு சின்ன படமாக இருக்கும்னு நினச்சி தான் அந்த பாடல்களை பார்க்கும்போது நல்லா லொக்கேஷன்ஸ் எல்லாம் அருமையாக இருந்தது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த என்னால் ஒரு லவ் படமாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக வெளியே இப்போ பெரிய வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சால் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்து உணர்ச்சி கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படங்கள் ஆனதாக நிறையா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணவர் ரொம்ப அருமையாக இருந்தது, நான் ஆச்சரியப்பட்டேன், நான் ரொம்ப அருமையாக இருந்தது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க, ஹீரோ நல்லா இருந்தாங்க, எல்லாருக்கும் இந்த ப்ளஸ் இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள். காதலி என்னை காதலி படத்தோட பொதுவாகவே புது ஹீரோ நடித்த படம்னால சின்ன படம் சொல்லுவோம், ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது சாதாரணமாக பெரிய படங்களை கூட நம்ம வந்து சாங்கெல்லாம் எடுக்கிறோம்னா சுவிட்சர்லாண்டு இல்லாட்டி இப்படி யூரோப்பில் ஏதோ ஒரு கண்ட்ரி தான் போவோம், லண்டனுக்கு மட்டும் போக மாட்டோம். ஏன்னா லண்டன் வந்து பயங்கர காஸ்ட்லின்னுவாங்க. அப்போ தான் பக்கத்தில் மயில்சாமி சொன்னார் இந்த படம் முழுக்க முழுக்க லண்டனில் தான் எடுத்தாங்க. அப்போவே தெரியுது இந்த மிக பிரம்மாண்ட லெவலில் எடுத்திருக்காங்க, படம் பார்க்கும்போது தெரியும் அந்த செலவு தெரியுது படத்தில். நிச்சயமாக அந்த சும்மனோட அந்த முயற்சி திருவினாமன்ட்டு வெள்ளமலை இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு முயற்சியை பாராட்டணும். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தெரியுது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கனாலே ஒரு நல்ல முயற்சியை ஒரு இளைஞர்
அதாவது இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்ருக்காக தான் எல்லாரும் நான் சௌத்ரி சார்கிட்ட கூட சொன்னேன். எஃப்எம்எஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நமது தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு டானிக் மாதிரி உள்ள ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு வந்து படங்கள் பண்ணி அதை வந்து ஒரு வியாபார ரீதியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்டை ஏற்படுத்துகிற நம்ம தமிழ் திரையுலகிற்கு. அந்த வகையில் சுமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே இன்னைக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் அவர் வந்து யூரோப் கண்ட்ரீஸு, சிலோன், எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்ம தமிழ் திரையுலகிற்கு ஒரு உதவியாக இருக்கிற, ஊன்றுகோலாக இருக்கின்ற ஒருவர் சுமன் அவர்கள் தான். இந்த காதலி என்னை காதலி என்கிற திரைப்படத்தை சூப்பர்வைசிங் பண்ணி அந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்றாரு. அந்த நல்ல மனம் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது அவர் வெளிநாட்டில் நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு, செய்திருக்காரு, எத்தனையோ தொழில்கள் பண்ணலாம். ஆனால் திரையுலகிற்கு வருகின்ற உண்மையான ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. சினிமாவில் பணம் போடணும், சினிமா மூலமா அது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த சினிமாவில் நான் ஏதாவது செய்வேன் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு மேலே நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சுமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர் வந்து அடுத்தால ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நான் வழங்க போகிறேன் சார், அதனால் என்னுடைய முதல் லான்ச்சிங் இது அப்படின்னு சொன்ன உடனே தான் எல்லாரும் அவங்க யாருமே ஒரு ஒரு மறுப்பு சொல்லாமல் உடனே எல்லாருமே இந்த விழாவுக்கு வாரு சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமாக சுமன் அவர்கள் ஜெயிக்கணும். அவர் ஜெயித்தால் நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரையுலகிற்கு வரும். தமிழ் திரையுலகிற்கு நிறைய திரைப்படங்கள் வந்தால் நிறைய ஏழை குடும்பங்கள் வாழும், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வாழ்வார்கள், நிறைய நடிகர்கள் வாழ்வார்கள். ஆகவே இந்த மாதிரி வர புது கலைஞர் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவங்களை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நல்லா என்கரேஜ் பண்ணோம். தேனப்பன் அவர்கள்லாம் எல்லாரும் நிறைய என்கரேஜ் பண்ணுறவங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க. அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாருமே ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். இப்போ வந்து தலைவா என்கிற படத்தை தயாரித்து கொண்டிருக்கும் சந்திர பிரகாஷ் அவர்கள், நிறைய படங்களுக்கு அவர் தான் ஃபைனான்சியர், அவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஜில்லா படத்தை தயாரித்து கொண்டிருக்கும் கலங்கரை விளக்கம் பலவருக்கு ஆலம்பரமாக தெரிந்த சௌத்ரி சார் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த நேரத்தில் மனசார ஒரு நல்ல ஆளை, ஒரு நல்ல தொழில் பண்ணவரை வாழ்த்த வந்திருக்காங்க. எல்லாரையும் வருக வருக இந்த வரவேற்பதில் மட்டத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிக பிரமாண்டமாக அதிக பிடிச்ச எடுத்துக்கிற படம் பொண்ணு தலைவா, நம்ம இளைய தளபதி நடிக்கிற தலைவா. அதோட ப்ரொடியூசர் சந்திரபிரகாஷ் ஜெயின் சார், அவர் இங்கே வந்திருக்காரு. இன்னொரு படம், அதுவும் இளையதளபதி நடிக்கிற மிக பிரமாண்டமான படம் ஜில்லா, அதோட ப்ரொடியூசர் என்னோட ஆர்பி சௌத்ரி சார், அவர் இங்கே வந்திருக்காரு. ரெண்டு பிரம்மாண்டம் இங்கே வந்திருக்கு. இதோட சபை நிறைவாக இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அவரோட ஆசீர்வாதம் போதும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் சமீபத்தில் எங்களோட திரைப்பட இயக்குநர் சங்கம் தேர்வு நடந்துச்சு. அதில் தலைவராக ஜெயிச்சது திரு விக்ரமன் சார். அவர் யாருன்னா ஆர்பி சௌத்ரி சார் அறிமுகப்படுத்தினவர். அதுக்கப்புறம் துணைத் தலைவர் கொடுத்து ஜெயித்தார் கே எஸ் ரவிக்குமார் சார். அவர் யாருன்னா அவரும் ஆர்பி சௌத்ரி சார் அறிமுகப்படுத்தினவர். அதுக்கப்புறம் இணைச் செயலாளருக்கு லிங்குசாமி ஜெயித்தார், அவரும் ஆர்பி சௌத்ரி சார் அறிமுகப்படுத்தினவர். அதுக்கப்புறம் இன்னொரு இணைச் செயலாளர் அதுக்கு போட்டுட்டது இந்த பேரரசு. இதை என்னையும் அறிமுகப்படுத்தினவர் ஆர்பி சௌத்ரி சார். இன்னைக்கு டயர் யூனியனில் பாதி பேர் அவரால் தான், டயர் யூனியன் மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியே பாதி பேர் அவர் அறிமுகப்படுத்தினவர் தான். இந்த சபையில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் காதலி என்னை காதலி டைட்டிலாம் பார்த்துட்டு நீ பஸ் நடிச்சது சின்ன படமாக இருக்குன்னு உள்ளே வந்தான். அவர் ட்ரெய்லர் பார்த்தாலே மாட்டிட்டார், பார்க்கும்போது இங்கிலீஷ் படமாக இருந்தது அப்படி. அப்புறம் இங்கே லோக்கலே அங்கே டான்ஸ் வச்சு பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. லண்டனில் ஃபுல்லாக ஃபாரின்ஸ் ஆட வச்சு பண்ணியிருக்காரு. பேருக்கு தான் அது சின்ன படம், ஆனால் பார்க்கும்போது மிக பிரமாண்டமாக படமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து. இன்னொன்று, இந்த படத்தில் இயக்குனர் புதுசு, தயாரிப்பாளர்கள் புதுசு, நடிகர் நடிகைகள் புதுசு, எல்லோரும் புதுசு தான். எல்லாருமே முழுக்க முழுக்க இந்த சினிமாவை நம்பி, இந்த தொழில் நம்பி இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் நம்பிக்கையை காப்பாற்றும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நடிகரும் சரி டைரக்டரும் சரி
தொழில்நுட்ப கலைஞர் சரி மேலும் உயர என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.